ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து லைவில் ஏடிகேவும் விக்ரமனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏடிகே வந்து நேற்று வந்து அந்த இஷ்யூவை சொல்லிட்டு இருக்காரு, மணிகண்டன் ஸ்வாப்பான மேட்டரை சொல்லிட்டு இருந்தாரு. பட் நான் ஒரு விஷயத்தை திருத்திக்கணும்னு நான் சொன்னேன். ரெண்டாவது வாட்டி மணிகண்டன் பேர் வந்ததுன்னு சொன்னால நேற்று சிலிட்டு குளிக்கு போடும்போது, பட் ரெண்டு வாட்டியுமே ஜனனி நேம் தான் வந்திருக்கு. அதை தான் ஏடிகேவும் சொல்கிறாரு. ஸோ அது சாரி, என் பக்கம் அது தப்பானது. ஸோ என்னன்னா அதை சொல்லிட்டு இருக்காரு, பட் ரெண்டு வாட்டியும் ஜனனி பேர் வந்தவொடனே அது சீட்டு குளிக்கு போட்டவொடனே அது மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது சைல்டிஷாக இருக்குது, இது மாதிரி இருக்குன்னொடனே எல்லாம் மாற்றி மாற்றி நாங்கள் போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த இடத்துல தானா வந்து எனக்கு என் கேம் மேலே டேலண்ட் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னாங்க. அப்போமா எங்கள் கேம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி நம்ம ஏடிக்கை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் விக்ரமனுக்கு நடந்த இஷ்யூவை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தனை தப்பிச்சு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன், இது ஒரு ரீசனாக சொல்லிட்டாங்க, சரி விடுங்க, நானும் அக்செப்ட் பண்ணு வந்துட்டேன். பட் என்னென்னா நம்ம சீட்டு குலுக்கி போகிறதெல்லாம் ஒரு சைல்டிஷாக இருக்குது. பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட்டில் டிஃபெண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லி அனுப்புறது தான் கரெக்டு. அதுதான் ஒரு டக் ஆஃப் வேர் மாதிரி போயிட்டு இருக்கோம். நீங்கள் சீட்டு குழி போட்டால் ஒருத்தருக்கு அன்ஃபேராக இருக்கும், ஒருத்தர் நல்லா விளையாடி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து அவங்க போகணும்ல, இது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போச்சு ப்ரோ, நான் போகிறேன் நீ போகிறேன் இது போகிறேன்னு கடைசியில் மணி போயிட்டாரு, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் எனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, யோசிச்சு பாருங்கள். இப்போ தனலட்சுமி ஃபைட் பண்ணுவான், நான் ஓரளவுக்கு கொடுக்கலாம். சிவின்னு நாங்கள் ஜனனியை வச்சு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், ஜனனியை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இந்த இதில் வந்து சிவின் நல்லா எஃபெக்ட் போட்டு வந்திருக்கா, தனலட்சுமி நல்லா ஃபைட் பண்ணி வந்திருக்கா. அதுக்கப்புறம் நான் கூட ஆனால் ஜனனி வந்து நீங்கள் நேற்று வந்தா சரி, அவள் ட்ரிக் பண்ணி இதெல்லாம் பண்ணி வந்தா. பட் என்னென்னா அவள் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஹார்ட் ஒர்க் எதுவுமே போடுறதில்ல அப்படின்ற மாதிரி ஜனனியை வந்து நம்ம ஏடிக்கை ஒரு பக்கம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து எவ்வளோ உண்மையாக சொல்லணும்னா ப்ரோ எல்லாரும் ஓகே, ஆனால் எனக்கு ஜனனி உள்ள வந்து எனக்கு டிசர்வாகவே தெரில. அப்படி எப்படி கட்டி போட்டது அது அமுதவானன் ஏதோ பண்ணியிருக்காங்க, கட்டி போட்டது எப்படி எடுத்து தப்பிச்சிட்டு வரானா அந்த அளவுக்கு இருக்குதுன்னா அது எப்படி போட்டிருப்பான் பாரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து விளையாடுங்க ப்ரோ, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ ஏடிக்கைக்கு என்ன பயம்னா, ஸோ நம்ம இப்போது எல்லாரும் வெளியே வெயிட்டாக இருக்காங்க, உள்ளே வந்து ரொம்ப வீக்காக இருக்குல்ல, ஸோ வெளியே இருந்து யாருன்னா உள்ளே வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சிருக்காரு. ஸோ நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற கொஷின் மார்க்கும் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கெலாம் நான் வெளியே போக மாட்டேன் ப்ரோ, சான்ஸே கிடையாது, நான் போட மாட்டேன். பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது, ஜனனி நீ ஒழுங்காக விளையாட மாட்டேற, இதெல்லாம் விளையாட மாட்டேற அப்படின்னு எனக்கு சொன்னால் அங்கே வேறு மாதிரி ஒரு பிரச்சனை தான் க்ரியேட் ஆகும். ஸோ மற்றவங்க எல்லோரும் எஃபெக்டோடும் உங்கள் எஃபெக்ட் கம்மியாக இருக்குது இதெல்லாம் சொன்னால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. மறுபக்கம் டேரக்டாக ரக்ஷிதா வண்ட போயிட்டு, ப்ரோ அது என்ன ப்ரோ ஒரு இது கடுப்பாக இருக்குது ப்ரோ எனக்கு, நேற்று அந்த ஏஞ்சலாக இருக்கும்போது என்னென்னா சாவியை தட்டி விட்டுட்டே இருக்காங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. எப்பா சாவி தட்டி விடுறது எடுக்கிறது அவங்க டாஸ்க், அதை பண்ணாமல் என்ன பண்ண முடியும், நீங்களே லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. ஏழு பேருக்கு அந்த சாவி தான், எடுத்தால் தான் பூட்டு தரக்க முடியும். ஆமாம், எடுத்துகிட்டு சாவியை தட்டுறாங்களா எடுக்கிறாங்களா, பூட்டை இல்லை லாக்கை ஓப்பன் பண்ணிடுறாங்க, திருப்பி விடுறாங்க, லாக் எடுக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, பூட்டில் இப்படியே தான் பண்ணுவாங்க. அவங்க டைவெர்ட் பண்ணுறது தானேங்க அவங்க வேலை. ஸோ அந்த ஏஞ்சலை டைவெர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை கடுப்பேற்றது தான் அவங்க வேலை, அதைத்தானே அவங்க பண்றாங்க. இது கூட ஒரு தப்பா வந்து ஏடிக்கை சொல்றாரு பாருங்க, அதான் எனக்கு புரியல. ஏடிக்கை நீங்க பண்ணல நேத்து, அவர் ஏடிக்கை வந்து அதெல்லாம் பண்ணல, பட் மத்தவங்க பண்றது ஏன் உங்களுக்கு கடுப்பாகுதுன்னு வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போது. அதுக்கப்புறம் நம்ம விக்ரமன் இஷ்யூ ஆச்சுல, ஸோ நேற்று வந்து பிசிக்கலா தள்ளினாருன்ற மாதிரி மைனா நிறைய இடத்துல செமஃபோர்ஸா தள்ளினாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த இடத்துல அந்த ஃபீமேல் இந்த மேலுன்ற இஷ்யூ எடுத்துட்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ப்ரோ எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேம் ப்ரோ, அதெல்லாம் எடுக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. கேமுக்காக நம்ம அவங்களும் கேம் விளையாடுறோம், நம்மளும் கேம் விளையாடுறோம். இதை வந்து யாரும் தெரிஞ்சு மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டில் யாருமே அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ஒரு கேமு, கேமை எடுத்துகிட்டு போவோம், அதுவும் அந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எனக்கு அது ரக்ஷிதா பக்கமும் நம்ம ஏடிக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ சொன்னார் போல, இந்த மாதிரி தொடர்றதுக்கோ ஏதோ ஒன்று. பட் என்னன்னா இது சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கேம்னு வந்துட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்தம். பட் ஆனால் இரிட்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ மைண்டு டைவீட் பண்ணுற, சாவி எடுத்து கடுப்பு எடுத்து, அதுதாங்க அவங்க டாஸ்க். அப்போ கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் என்ன ஏஞ்சல் பாட்டினா ஆயா நின்றுட்டு ஊர் சுற்றிட்டு வருவீங்களான்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.